புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் அரசு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார் பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது உறுப்பினர்கள் கையை தூக்கி மட்டுமே வாக்களிக்க வேண்டும் அவை நடைமுறைகள் முறைப்படி காணொலி வாயிலாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நிகழ்வுகளை முடிக்க வேண்டுமென்றும் அவை அமைதியாக நடைபெற பேரவை செயலர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார் புதுவை சட்டப்பேரவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பது உறுப்பினர்கள் மத்திய அரசின் நியமன உறுப்பினர்கள் மூன்று பேர் என மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை முப்பத்து மூன்றாக உள்ளது ஆளும் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நான்கு பேர் அண்மையில் பதவி விலகியதுடன் ஒருவர் தகுதி நீக்கமும் செய்யப்பட்டதால் தற்போது அந்த கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை பத்தாக குறைந்துள்ளது காங்கிரசுக்கு திமுகவை சேர்ந்த மூன்று சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சுயேச்சை ஒருவர் என பதினான்கு பேரின் ஆதரவு உள்ளது எதிர்கட்சிகள் தரப்பில் என்ஆர் காங்கிரசுக்கு ஏழு உறுப்பினர்களும் அதிமுகவிற்கு நான்கு உறுப்பினர்களும் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேர் என மொத்தம் பதினான்கு உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது ஆளும் காங்கிரஸ் கூட்டணி எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை சமபலத்தில் உள்ளது இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி நியமன உறுப்பினர்கள் மூன்று பேர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள உரிமை இல்லை என்று கூறியுள்ளார் பெரும்பான்மையை நிரூபிக்க துணைநிலை ஆளுநர் உத்தரவு பிறப்பித்த நிலையில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தமது இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்ட அவர் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிப்பது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார் அந்த நியமன உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களிப்பதற்கு உரிமை இல்லை என்பது எங்களுடைய கருத்து அதை நாங்கள் சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கிறோம் அதற்கு பிறகு முடிவு செய்வோம் இருபத்தொன்னாம் தேதி சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எங்கள் கூட்டணி கட்சியுடைய உறுப்பினரோடு கலந்து பேசி முடிவு